ஓம் சாந்தி. மாதேஸ்வரி ஜெகதம்பாள் சரஸ்வதி அவர்களின் நினைவு நாளான ஜூன் 24 நாளை முன்னிட்டு கடந்த 8 நாட்களாக அவரால் அருளப்பட்ட மகா வாக்கியங்களை நாளும் ஒரு வாக்கியமாக கேட்டு வந்துள்ளோம். அந்த வகையில் இன்று 9 நாளாக நினைவின் தொடர்பு ஞானத்தோடு உள்ளது. ஞானம் இல்லாமல் நினைவு யதார்த்தமாக இருக்க முடியாது எனும் தலைப்பை கொண்ட அவரின் மகா வாக்கியத்தை கேட்க உள்ளோம். இந்த தலைப்பின் கீழ் தந்தையாகிய பரமாத்மாவின் குழந்தையாக இருக்கிறோம் என்பதே சுகம் நிறைந்த வாழ்க்கையை உருவாக்குவதற்கான முக்கிய கருத்து என்று மம்மா கூறுகின்றார். தந்தையின் நினைவு முழுவதுமாக புத்தியில் நிறைந்திருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த நினைவு என்பது புத்தியின் மூலமே செய்யப்பட வேண்டும். இவ்வாறான நினைவு என்பது நிரந்தரமாக இருக்க பரமாத்மாவின் முழுமையான அறிமுகம் வேண்டும். இதற்கு ஞானம் தேவைப்படுகிறது. நினைவினுடைய தொடர்பே ஞானமாகும். ஞானத்திற்காக முதலில் நல்ல தொடர்பு வேண்டும். இந்த அனைத்து ஞானத்தின் கருத்துகளையும் புத்தியில் வைக்கும் பொழுதுதான் யோகத்தில் சரியாக இருக்க முடியும் என்று மம்மா கூறுகிறார்கள். ஆக மம்மாவின் மகா வாக்கியத்தை முழுமையாக செவிமடுக்கலாம் வாருங்கள். 9. நினைவின் தொடர்பு ஞானத்தோடு உள்ளது. ஞானம் இல்லாமல் நினைவு யதார்த்தமாக இருக்க முடியாது. முதலாவதாக, மனிதர்கள் தனது சுகம் நிறைந்த வாழ்க்கையை உருவாக்குவதற்காக எந்த ஒரு முக்கிய கருத்தை புத்தியில் வைக்க வேண்டும்? தந்தையாகிய பரமாத்மாவின் குழந்தையாக இருக்கின்றோம் என்ற இந்த முக்கிய விஷயம் முதலில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தந்தையின் நினைவு ஒவ்வொரு நொடியும் சுவாசத்திற்கு சுவாசம் நிறைந்திருக்க வேண்டும். அந்த பயிற்சியில் இருப்பதற்கான முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். சுவாசம் சுவாசம் என்பதன் அர்த்தம் முழுமையான நினைவு புத்தியில் இருக்க வேண்டும். இதைதான் நிரந்தர யோகம், துண்டிக்கப்படாத தொடர்ச்சியான நினைவு என்று சொல்லப்படுகிறது. இது வாயுனால் உச்சரிக்கக்கூடிய நினைவு அல்ல. மேலும் ஏதாவதொரு சிலையை முன்னால் வைத்து அதை கவனிப்பதும் அல்ல. ஆனால் இது புத்தியின் நினைவு மூலம் நினைவு செய்வதாகும். பரமாத்மாவின் முழுமையான அறிமுகம் இருக்கும் பொழுதுதான் அந்த நினைவு நிரந்தரமாக இருக்க முடியும். அப்பொழுது கவனம் முழுமையாக இருக்க முடியும். ஆனால் பரமாத்மா கீதையில் தெளிவாக சொல்கிறார், என்னை கவனிப்பதாலோ ஜெபிப்பதாலோ சந்திக்க முடியாது. மேலும் என்னுடைய வடிவத்தை முன்னால் வைக்காமல் அவரை நினைவு செய்ய வேண்டும். ஆனால் ஞானம் யோகத்தின் மூலம் பரமாத்மாவை அடைய வேண்டும். ஆகையால் முதலாவதாக ஞானம் தேவைப்படுகிறது. ஞானம் இல்லாமல் நினைவு நிலையாக இருக்க முடியாது. நினைவினுடைய தொடர்பே ஞானம் ஆகும். இப்பொழுது ஞானத்தின் மூலம் மனதினால் கற்பனை செய்வது அல்லது அமர்ந்து தர்சனம் செய்வது, பார்த்து கொண்டிருக்கும் பொருளிற்கான ஞானம் இருக்கும் பொழுதுதான் யோகம் மற்றும் கவனம் சரியாக இருக்க முடியும். ஆகையால் நான் யாராக இருக்கிறேன், என்னிடம் எப்படி யோகத்தில் ஈடுபட வேண்டும் என்பதை பரமாத்மா சொல்கிறார். அதற்கான ஞானமும் வேண்டும். ஞானத்திற்காக முதலில் நல்ல தொடர்பு வேண்டும். இப்பொழுது இந்த அனைத்து ஞானத்தின் கருத்துகளையும் புத்தியில் வைக்கும் பொழுதுதான் யோகத்தில் சரியாக இருக்க முடியும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மாதேஸ்வரி ஜெகதம்பாள் சரஸ்வதி அவர்களின் நினைவு நாளான ஜூன் 24 நாளை முன்னிட்டு கடந்த 8 நாட்களாக அவரால் அருளப்பட்ட மகா வாக்கியங்களை நாளும் ஒரு வாக்கியமாக கேட்டு வந்துள்ளோம். அந்த வகையில் இன்று 9 நாளாக நினைவின் தொடர்பு ஞானத்தோடு உள்ளது. ஞானம் இல்லாமல் நினைவு யதார்த்தமாக இருக்க முடியாது எனும் தலைப்பை கொண்ட அவரின் மகா வாக்கியத்தை கேட்க உள்ளோம்.